இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் கம்பிகள். விஜய் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த கோட் படத்தினுடைய அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழு அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான விசில் போடு பாடலும் நேற்று சிஎஸ்கே எம்ஐ மேட்சுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாட்டுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. விஜய் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. சில வந்து படம் பாட்டு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, இதுக்கு அஞ்சுத்தே போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில வன்மத்தை கேட்டிருக்காங்க. பட் பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹிட் ஆயிரும் அப்படிங்கிறது அது வேறு விஷயம். இந்த நிலையில் இப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த கோட் படம் ரிலீஸ் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய படங்கள் என்னென்ன படங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படங்கள்லாம் ஹிட் ஆயிருக்கா அப்படின்னு சின்னதாக நம்ம தேடும் போது தான் நமக்கு சில திடுக்கிடும் தகவல்கள்லாம் தெரிஞ்சது. அதாவது இதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் வந்து இப்போ ஒரு 65 படத்துக்கிட்ட நடிச்சிட்டாரு. ஆனால் இது வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் மொத்தமே 3 படங்கள் தான் நடிகர் விஜயினுடைய படங்களே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள் ஹிட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதன் முதலாக நடிகர் விஜயினுடைய படம் செப்டம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகிறது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1997 செப்டம்பர் 6ஆம் தேதி இயக்குனர் வசந்த் இயக்கத்தில் வெளியான நேருக்கு நேர் திரைப்படம் தான். அந்த திரைப்படம் தான் முதன் முதல்ல செப்டம்பர் மாதம் நடிகர் விஜய் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் தான் சூர்யா அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாகிருப்பார். சூர்யா அவர்களுடைய முதல் திரைப்படம் அந்த படம் தான். ஆக்சுவலாக சூர்யா நடிக்க வேண்டிய கதாபாத்திரம் முதல்ல அஜித் அவர்கள் பண்ண வேண்டியதுதான். படம் ஆரம்பித்து ஒரு 15-18 நாள் ஷூட்டிங்கும் போயிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அஜித் அவர்கள் அந்த படத்துலேருந்து விலகிட்டார். ஏன்னா அந்த டைமில் அவர் வந்து தொடர்ந்து இந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தார். பார்த்திபன் கூட பண்ணியிருந்தார், கார்த்திக் கூட பண்ணியிருந்தார். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இது கொஞ்சம் வேணாம் அப்படின்னு தோணுது அப்படின்ட்டு இந்த படத்துலேருந்து அவர் வெளியேறிட்டார். அதுக்கு பிறகு தான் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னும் போது தான் சூர்யா அவர்கள் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. ஆக்சுவலாக நடிகர் சூர்யாவை வந்து ஆசை படத்துக்கே அப்ரோச் பண்ணியிருந்திருக்காங்க வசந்த் அவர்கள். பட் ஆனால் அது நடக்க முடியாமல் அஜித் அவர்கள் வச்சு பண்ணாங்க. ஸோ இந்த நேருக்கு நேர் படம் உருவாகுது. தேவா அவர்களுடைய சைடில் பாடலாம் ஹிட் ஆகுது. படமும் ஒரு நல்ல வெற்றி படமாக அமையுது. சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இந்த படம் மூலமாக கிடைக்கிது. ஏன்னா விஜய் வந்து கொஞ்சம் லீடிங் ஸ்டாராக அப்போ இருக்காரு. சூர்யா அவர்களுக்கு முதல் படம் அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கில் சூர்யா அவர்கள் ரொம்பவே நர்வஸ் ஆனாராம். ஐயோ கண்டிப்பாக அந்த படம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவும் பயந்துருக்காரு. பட் ஒரு வழியாக அந்த படத்தை முடித்தாங்க, படமும் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆன விஜய் அவர்களுடைய முதல் திரைப்படம். படம் வெற்றி அடையுது. அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு 1999 செப்டம்பர் 19ஆம் தேதி திரும்பவும் விஜய் அவர்களுடைய இன்னொரு படம் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் தான் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான மின்சார கண்ணா திரைப்படம். ஸோ ஒரு அழகான காதல் காமெடி அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். பட் இந்த திரைப்படம் ஜெயிச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு பாக்ஸ் ஆஃபீஸில். அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆண்டு அதாவது 1999 தான் இதுக்கு முன்னாடி கே எஸ் ரவிக்குமார் வந்து மின்சார கண்ணா திரைப்படத்துக்கு முன்னாடி படையப்பா படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படையப்பா திரைப்படம் அஃப்கோர்ஸ் நம்ம சொல்ல வேணும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம். தியேட்டர்லேயே பல நாட்கள் கடந்து அந்த படம் 100 நாட்கள் கடந்து ஓடிச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் அப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் கிட்டத்தட்ட 50 கோடி அளவுக்கு அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால் அந்த படையப்ப படம் முடிச்சுட்டு கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணுற அடுத்த படம், அதுவும் அந்த மின்சார கண்ணா அப்படின்ற டைட்டிலேயே அந்த படையப்பா பாட்டில் வரக்கூடிய மின்சார கண்ணா அந்த பாடல் வரிகளில் இருந்தால் அவர் எடுத்திருப்பார். ஸோ இதனால் இந்த படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்தது கே எஸ் ரவிக்குமார் பண்ணுற படம். அது மட்டும் இல்லாமல் அப்போ வளர்ந்து வந்து ரஜினிக்கு அடுத்தபடியாக வளர்ந்து வந்துட்டுருக்க விஜயை வச்சு அவர் பண்ணுறாரு அப்படின்னும் போது இந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அது ரசிகர்களுக்கு பெரிய அளவில் பூர்த்தி பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த படம் தியேட்டரில் கொஞ்சம் மிக்சலான ரிவ்யூஸ் தான் வந்தது. பட் ஒன்ஸ் இந்த படம் டிவியில் வந்த பிறகு அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா தான் பார்க்குது இந்த படம், இந்த படத்தை ஏன் கொண்டாடல அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ 2வது திரைப்படம் இந்த திரைப்படம். இந்த படத்துக்கு கொஞ்சம் மிக்சலான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. பட் படம் ஒரு நலப்படம் தான். ஸோ இந்த 2 படங்கள் தான் நடிகர் விஜய் ஹீரோவாக நடித்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள். இதுக்கு பிறகு 2008 அதாவது ஒரு 9 வருஷத்துக்கு பிறகு நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு படம், ஆனால் இந்த படத்தில் அவர் ஹீரோ கிடையாது, ஒரு கேமியோ தான். அதாவது எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய அப்பா இயக்கத்தில் நிதின் சத்யா பிரகாஷ் ராஜ் இவங்க நடிப்பில் வெளியான பந்தயம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தில் விஜய் அவர்கள் ஒரு சின்ன கேமியோ தான் பண்ணியிருப்பார் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர்ற மாதிரி. அந்த படமும் செப்டம்பர்லாம் ரிலீஸ் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அந்த படம் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகலை, ஹிட்டும் ஆகலை. இந்த 3 படங்கள் தான் இது வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் நடிப்பில் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள். ஸோ அதுக்கு பிறகு இப்போ தான் கிட்டத்தட்ட 99 விஜய் அவர்கள் லீடிங்காக நடித்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு மின்சார கண்ணா. அதுக்கு பிறகு இப்போ நம்ம கட் பண்ணோமா, 2004 25 வருஷமாச்சு. ஸோ 25 வருஷத்துக்கு பிறகு நடிகர் விஜய்க்கு செப்டம்பர் மாதம் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது, தி கோட் திரைப்படம். ஸோ இது வந்து வெங்கட் பிரபு யூனிவர்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேம்ஜியே சம்மந்தமாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலையும் வெங்கட் பிரபுடைய முந்தைய படங்களுடைய அந்த
டைட்டில் ஃபான்லாம் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த படமும் ஒரு துப்பாக்கி மாதிரியான ஒரு ரிசர்ச் சம்மந்தமான படமாக இருக்கும். இவங்க நாலு பேர், அதாவது பிரசாந்த், விஜய், பிரபுதேவா, அஜ்மல், இவங்க நாலு பேர் ஒரு சிறு தேடி போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. படம் நல்ல எதிர்பார்ப்பில் இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் இந்த செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 5 அப்படிங்கிறத விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டாங்க. காரணம், இதுக்கு முன்னாடி வெளியான நண்பன் திரைப்படம், சங்கர் அவர்கள் இயக்கத்தில் வெளியான படத்தில் வந்து ஒரு பெட் கட்டுவாங்க செப்டம்பர் 5 இந்த நாள் நோட் பண்ணிக்க அப்படிங்கிறத. எப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் அறிவிச்சாங்களோ அப்போவே அந்த மீம் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சு, உண்மையான கோட் வந்து சங்கர் சார் தான். ஸோ அவர் அன்னைக்கே கணிச்சிட்டார் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள் தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550 கம்பிகள்.